அஞ்சு டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்வாதி. நாங்கள் இப்போ அஞ்சு டிவிலேருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின் கேட்க போகிறோம், அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு என்ன க்வெஸ்டின்னா, நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணை பொண்ணுக்கிட்ட நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க, லைக் நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னா உங்கள்ட்ட ஃபோன் நம்பர் கேட்பேன். 4-3-4-2-4-4-1 எடுத்துட்டு ஃபோன் நம்பர் கேட்டுருவீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது, ஏதோ ஹெல்ப் மூலயமா பண்ணுறதா இருந்தானா அவங்களே இம்ப்ரெஸ் ஆகி அது மூலயமா காண்டாக்ட் கிடைக்கும், இல்லைன்னா என்ன பண்ணுறது? இல்லை லைக் நான் இம்ப்ரெஸ், அதாவது நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்யூம் போட்டு போய் அவங்க முன்னாடி என்ட்ரி. யார் நீயா? அது என்ன மாப்ப, கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டே. அவங்க முன்னாடி என்ட்ரி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் ஹீரோயிசம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. அதாவது கழுது நினைக்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஃபஸ்ட் நம்பர் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஹெல்பிங் மைண்டு, லைக் இவங்க அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம அடுத்தவங்க அடுத்தது யாருன்னு பார்ப்போம். ஹாய், நாங்கள் அஞ்சு டிவிலேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து பப்ளிக்கிட்ட க்வெஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கோம். என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற க்வெஸ்டின். அது வந்து எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறதா க்வெஸ்டின். ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாதுக்கா, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு லைட்டாக ஒரு கண்ணடிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பாக ஒன்று நான் பிடிச்சி கொடுத்துட்றேன். அந்த மாதிரி பண்ணாலே சில பேருக்கு பிடிக்கும், சில பண்ணுங்க அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்கள எந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு, அதுக்கப்புறம் அப்படி பண்ணிக்கலாம். சில பேர் சாங் எல்லாம் பாடி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், மிமிக்ரி அந்த மாதிரி ஏதாவது? சாங் வேணால் பாடலாம், ஆ சாங் வேணால் பாடலாம், பாடலாம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும், எனக்கு செல வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வசீகரா சாங், வசீகரா எனெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதுமதேகணா, என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களில் ஏக்கங்கள் தீரும், நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உண்டயவாழ்தானே நான். சூப்பர் சூப்பர், செமையா பண்ணீங்க. உண்மையாலுமே வந்துட்டு இந்த சாங் பசங்களுக்கு அதிகமா பிடிக்கிறத விட பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் இது, அதனால வந்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஓ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து லவ் பண்ண காலகட்டத்துல வந்துட்டு லவ் பண்ணிருப்பீங்க, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பீங்க, எப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பீங்க? அது அவ போற ரெண்டு டிரஸ் போட்டுருக்காள், அதே மாதிரி டிரஸ் நானும் போட்டு போவேன். எப்படியா வெள்ளை போட்டா நானும் வெள்ளை போடுவேன், அவளே மிரண்டுவான், எப்படி இது கிளிக்குன்னு எனக்கும் தெரியாது. அதாவது உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து அதையவே தப்பாக நினச்சிக்கிறவங்களும் உண்டு. எனக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நீ கூட என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், இது வந்து நட்பு தானே. ஆ, முடிச்சுக்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ, ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. இவர் என்ன ஆன்சர் பண்ணார்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க லவ்வருக்கு வந்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அதாவது வந்து அவங்க ப்ரொபோஸ் பண்ணி லவ் பண்ணிட்டுருக்காங்க, இது வந்துட்டு அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறாங்க, அது நம்ம பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அது எப்படி சொல்ல தெரில, பட் எனக்கு உடனே ஒன்று தோணுது, அதை மட்டும் சொல்லிடுறேன், பட் அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோ, இல்லைனா ஓகே, இல்லைனா டேக் இட் ஈஸி பாலிசியாக வச்சுக்கோ. என்னென்னா, நான் கூட கடைசி வரைக்கும் வாழணும், சாகர வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையில ஆசைப்படல, நீ அழகாக இருக்க நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துடுவோம்னு பயமாக இருக்கே. சாகர வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜஸ்ட் இது சினிமா டைலாக் தான், பட் லைஃப்பில் நடக்கிறத தான் சினிமாவாக போடுறாங்க, ஸோ நம்ம லைஃப்லேயும் இது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ
என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்புகிறேன். நான் இங்கே இப்போது அஞ்சு டிவிலேருந்து வந்திருக்கோம். என்ன குவஸ்டின்னா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்துட்டீங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? இப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா வந்து இப்போது பஸ் ஸ்டாண்டுன்னு எடுத்துக்குவோம். அங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கிட்ட பைக் இல்லைனாலும் ஒரு பைக் வாங்கிட்டு வந்துடுவேன். நீ அது எனக்கு என்ன டவுட்டாக இருக்க. வாங்கிட்டு வந்துட்டு நின்று ஒரு கிளாஸ் போட்டு அப்படியே அவங்க பார்க்குறாங்கன்னு அப்படியே சீன் போட்டு நின்றுருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பஸ் ஏறிடுவாங்க. ஏறினோடனே பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் போய் அப்படியே முறுக்கி சீன் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மேபி அவங்க காலேஜ் போகிறாங்கன்னா அந்த காலேஜ் கிட்டே போய் இறங்கிடுவாங்க. ஆக்கப்பே காலையில் நாயர்கள் மசால் வடை சாப்பிட்டா பருப்பு வேவலை நூல் நூலாக வந்துருச்சு, டீ போட்டானா டிக்காஸ். இறந்ததுக்கப்புறம் போய் ஒரு டைரி மில்க், ஒரு ஃப்ளவர், ஒரு க்ரீட்டிங் கார்டு அப்படியே போய் திங்கருக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்கே எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்க? ஏடா என்றா 90 பைசா. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசுகிறக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு 2-3 நாளுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருவேன். பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை பற்றி அதிகமாக கேள்வி கேட்கக்கூடியது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க வீட்டில் சொல்ல முடியாது, அவங்க ரிலேட்டிவ்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு 150 ரூபா டைரி மில் கொடுக்கறக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 80 ரூபா டைரி மில் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, போய் நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசணுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்தால் நீங்கள் தான் மகாராணி அப்படிலாம் சொல்லி பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்டு வந்து உங்களோட கருத்துக்களை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.